வெல்கம் டு டெக் மச்ச தமிழ். இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாருமே இது வரைக்கும் அதிகமாக பேசாத ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த டாப்பிக்கை இந்த வழியில் நம்ம ஃபுல்லாக பேசலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச பெரிய யூடியூபர்ஸ் யாருமே இதை பற்றி பேசலை அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஓகேவா? சின்ன சின்ன யூடியூபர்ஸ் மட்டும்தான் பேசியிருக்காங்க, நல்லாவே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதோட கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வழியில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த வழியில் என்எஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டாபிக் வந்து என்எஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஃபங்கபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அதோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் ஆர்ட் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஓகேவா? அதாவது நீங்கள் கையில் வரைகிறீங்க இல்லையா, ஒரு டிராயிங் நீங்கள் கையில் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அதை தான் நம்ம இன்டர்நெட்டில் ட்ரா மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன கிராஃபிக்கல் இது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஏஐ, கிட்டத்தட்ட ஒரு ஏஐ மாதிரி வச்சுக்கோங்க, கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, ஒரு ஏஐ மாதிரி வச்சு கொஞ்சம் கிராஃபிக்ஸ் வச்சு நம்ம மொபைலில் ட்ராயிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை தான் நம்ம அங்கே பண்ணுறோம். ஓகேவா? டிஜிட்டல் ஆர்ட் அந்த என்எஃப்டி அப்படிங்கிறத நம்ம அதை தான் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே மொபைல் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கிறது கூட நம்ம நோட்டை யூஸ் பண்ணுறது கிடையாது, அது மாதிரி தான் நம்ம ட்ராயிங் பண்ணுறது கூட நம்ம இனிமேல் ட்ராயிங் புக்கையோ ஸ்கெட்சையோ நம்ம எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த என்எஃப்டி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துருச்சு. அந்த என்எஃப்டியை நம்மளால் செல் பண்ணவும் முடியும், நம்மளால் பை பண்ணவும் முடியும். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு ஷேர் மாதிரி அப்படின்னா நான் சொல்லி சொல்லணும். ஓகேவா? இப்படி ஷேர் எப்படி அப்படின்னா, ஒருத்தர் செல் பண்ண முடியும், ஒருத்தர் பை பண்ணிவிட்டு அதை நம்மளால் செல் பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ஷேர் இருக்குது அப்படின்னா, இப்போ கூகுளில் ஒரு ஷேர் இருக்குது அப்படின்னா, அந்த கூகுளில் இருக்கிற ஷேரை நான் பை பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸ் கூகுளில் ஒரு $2,000 $3,000 அப்படின்னா, நான் அதனால் பை பண்ணிக்க முடியும். அந்த சென்ட்டு அதை நான் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, $3,000 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதனால் செல் பண்ணிக்கவும் முடியும். ஓகேவா? அது மாதிரி தான் இந்த என்எஃப்டி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டையும் நம்மளால் பை பண்ணிக்கவும் முடியும். நமக்கு வேணும் அப்படிங்கும்போது, நம்ம நினைக்கும் போது அதை செல் பண்ணிக்கவும் முடியும். ஓகேவா? நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, என்எஃப்டி அப்படின்னா ஒரு நான் ஃபங்கபிள் டோக்கன் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃபார்ம், இது ஒரு டிஜிட்டல் ஆர்ட், இதை நம்மளால் செல் பண்ணிக்கவும் முடியும், பை பண்ணிக்கவும் முடியும். ஓகேவா? இதை வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது நம்ம சில பேர் இருப்பாங்க இல்லையா, பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, அவங்க வந்து மேக்ஸிமம் டிராயிங்ஸை லைக் பண்ணுவாங்க, டிராயிங்ஸை லைக் பண்ணி கலெக்ட் பண்ணி அதை அவங்களுடைய வீட்டில் ஆஃபீஸில் அவங்க மாட்டுறதுல, அவங்க ஷோ பண்ணுறதுல, ஷோகேஸ் பண்ணுறதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் கிட்டத்தட்ட டிஜிட்டல், அந்த டிஜிட்டல் ஆர்ட் அப்படிங்கிற என்எஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அதுக்கடுத்து நீங்கள் சொல்லுவீங்க, நினைக்கலாம், நம்மளோட தாட் வரலாம், கண்டிப்பாக நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ டிஜிட்டல் தானே, டிஜிட்டலாக நம்மளால் எல்லாமே பண்ணிக்க முடியும் இல்லையா? நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும், இமேஜை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அது என்எஃப்டியில் நடக்காது அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்தாலும் அதோட ஓனர்ஷிப், இப்போ ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா, அந்த யூடியூப் சேனல் ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா, அதோட காப்பிரைட் வந்து ஃபஸ்ட் யாருக்கு பப்ளிஷ் ஆகிருக்கோ அவங்களுக்கு தான் அதோட காப்பிரைட் ரைட்ஸ் இருக்கும். கரெக்டாக ரைட்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம், காப்பிரைட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா? அது வந்து யூடியூப் சேனல் யார் ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தானே இருக்கும். செகண்டாக பண்ணுறவங்ககிட்ட அந்த ரைட்ஸ் இருக்காது இல்லையா? அது மாதிரி தான் என்எஃப்டி. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதை எடுத்து வேற எங்கேயாவது யூஸ் பண்ணி அப்படின்னா, அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கானது கிடையாது. ஓகேவா? அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த நான் இந்த என்எஃப்டி வந்து ஒர்க் ஆகிறது எப்படி அப்படின்னா, நம்மளால் பை பண்ணிக்க முடியும், செல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லி சொல்லிட்டேன். அந்த என்எஃப்டி வந்து உங்களால் INR-லையோ, அதாவது இந்தியன்லேருந்து INR-லையோ, ஸ்ரீலங்காலேருந்து ₹ல இருந்தோ, அமெரிக்கன் யூஎஸ்டிலேருந்தோ, இங்கிலாந்து பவுண்ட்லேருந்தோ, அந்த மாதிரி நம்மளால் பை பண்ணிக்க முடியாது. அதாவது இந்தியன் கரன்சி இல்லை, எப்படி சொல்கிறது, ஒரு கண்ட்ரியோட கரன்சி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு டிஜிட்டல் கரன்சி, அதாவது பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, அந்த மாதிரி தான் ஒரு கரன்சி இருக்குது. இதுக்காகவே இந்த என்எஃப்டி அப்படிங்கிறதுக்காகவே எதர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு ஈதர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு கரன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அந்த கரன்சி வழியாக மட்டும்தான் நம்மளால் அதாவது என்எஃப்டியை வாங்கவும் விற்கவும் முடியுது. ஓகேவா? நம்ம விற்கும்போதே அந்த இதம் அப்படிங்கிறது, இதம் அப்படிங்கிறது தேவைப்படாது. நம்ம பை பண்ணும்போது அது கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா? அதாவது நம்முடைய நம்ம டிஜிட்டல் பிட்காயின்ஸ் எப்படி வாங்குவோம், கிரிப்டோ கரன்சி எப்படி வாங்குவோம், ஒரு 1000 INR-க்கு இவ்வளோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஈதர்னுக்கும், 1000 ரூபீஸ்க்கு இவ்வளோ கிரிப்டோ கரன் இவ்வளோ ஈதர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஒருவேளை என்எஃப்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் செல் பண்ணணும், அதை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, ஓப்பன் சி அப்படின்னு. அந்த வெப்சைட்டோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் சி அப்படின்னு வரும். இதில் நீங்கள் ஹோம் பேஜ் இப்படி தான் பார்ப்பீங்க, எக்ஸ்ப்ளோர் கிரியேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் ரொம்ப அட்ராக்டிவான கலெக்ட்ஸ் அதெல்லாமே இருக்கும் இங்கே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே நிறையா அவங்க ஆர்ட்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை நம்மளால் பார்த்துக்க முடியும்.
இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒவ்வொரு டெவலப்பர்ஸ் ஒரு டிஜிட்டல் ஆர்ட்ஸ் அதாவது ஆர்டிஸ்ட் தான் இதை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆர்டிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அவங்க செல் பண்ணுறதுக்காக தர்றேன் இதில் அப்லோட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும், நீங்கள் கிரியேட் பண்ணி செல் பண்ணணும், நீங்கள் இதோடய மணி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பதிலாக பக்கத்துலேயே ஹோம் லேயஸ்ட் கிரியேட்னு ஒன்று இருக்கும், ஓகேப்பா அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.